குறைந்தபட்ச ஊதியம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் 18,000 வழங்கிட வேண்டும். அதுபோன்று அரசு துறையில் காலியான பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் பணி நியமனம் செய்திட வேண்டும். உச்சவரம்பு ஏதுமின்றி 1 மாத ஊதியத்தை போனஸாக வழங்கிட வேண்டும். அரசு துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்ப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருத்தாலும் கரத்தாலும் உழைக்கக்கூடிய அரசு ஊழியர், ஆசிரியர், மத்திய பொதுத்துறை ஊழியர்கள் அனைத்து உழைப்பாளி மக்கள் இணைந்து இந்தியா முழுவதும் 2 நாள் வேலைநிறுத்தத்தை 8-9 தேதிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் மாதம் டெல்லியில் பேரணி நடைபெற்றது. 2வது கட்ட இயக்கமாக அகில இந்திய வேலைநிறுத்தம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தேர்தல் கால வாக்குறுதியாக மத்திய மாநில அரசுகள் அளித்த அந்த வாக்குறுதிகளிலே காலி பணியிடங்களிலே பயனளிப்பு ஓய்வூதியத்திலே வேலையற்ற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்ற மக்களுக்கான கோரிக்கையை வலியுறுத்தி கருத்தாலும் கரத்தாலும் பாடுபடக்கூடிய உழைக்கக்கூடிய அனைத்து பிரிவு மக்களையும் இணைத்த இந்த போராட்டம் மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த போராட்டம் நகர்ந்து செல்லும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம், இந்த வேலைநிறுத்தத்தின் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். பார்த்தசாரதி, மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம். வேலை இல்லா இளைஞர்களுக்கு வேலை கொடு.